ஹாய், நான் ஹக்கீம். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொரியா எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கு பின்னால் நடக்கிற ஸ்கில் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணதுக்கு பின்னால் யார் கொரியாவில் வேலை ஒன்று எடுக்கிறதுக்குரிய தகுதியுடைய ஆக்கள்னு சொல்லி ஃபைனலாக ஒரு ரிசல்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு எக்ஸாமையும் ஸ்கில் டெஸ்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த பாஸ் பண்ணத்தில் இருந்து கொரியாவுக்கு வரும் வரைக்கும் செய்ய வேண்டிய சில டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுற விஷயங்கள் இருக்கு. சில படிமுறையான சில வேலைகள் வந்து இவங்க குயிக்காக செய்யணும். அப்போ அந்த விடயங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக அதை பற்றின எக்ஸ்பிளைன் ஒன்று நான் இதில் தாரேன். இதுவரைக்கும் நம்மளை சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எக்ஸாம் பாஸ் பண்ணது பின்னால் முதலாவது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட் வர எஸ்எல்பிஎஃப்இ வெப்சைட்லேயே அடுத்த வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் என்கிற விஷயத்தை வந்து அவிடத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. எத்தனாந்தேதி எந்த இடத்துல வந்து அவங்க மென்ஷன் பண்ணுற இடத்துல வந்து இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு வந்தீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தருவாங்க, எஸ்எல்பிஎஃப்இ வெப்சைட்டில் தருவாங்க. அதை பார்த்துட்டு அதுக்குரிய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போய், நீங்கள் பெரும்பாலும் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையங்கள் இருக்கும், ட்ரைனிங் சென்டர்ஸ்கள் இருக்கும், அதுகளில் நடக்கும். அந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து அந்த பாஸ் பண்ண நாட்கள் எண்ணிக்கை குறையறிக்கும்னு சொன்னால், சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உடனே அதை உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுவாங்க, எந்த இடத்துல இந்த இன்டர்வியூ நடக்கும், எங்கே வந்து எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பாங்க. இது முதலாவது நடக்கிறது. இந்த இன்டர்வியூவில் வச்ச டாக்குமெண்ட்களை பாரம் எடுத்ததுக்கு பின்னால், விசா கொரியாவுக்கு வேலையை ஒன்று அப்ளை பண்ணுற கொரியன் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி சொல்லணும். என்ன சொன்னால், நீங்கள் இந்த விசா அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எந்த கேட்டகரி இருக்கீங்களோ அதில், உதாரணத்துக்கு நீங்கள் மேனுஃபேக்சரிங் இருப்பீங்க சொன்னால், மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட நீங்கள் எக்ஸாமில் அசம்பிள் வூட் ஜாயினிங் அப்படின்னு சொல்லி மூணு செக்ஷனில் வந்து நீங்கள் இருந்திருந்தாலும், 17 வகையான கம்பெனிகள் இருக்கும் அந்த விசா அப்ளிகேஷன் ஃபார்மில். நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்ஷன் அறிப்பீங்கன்னு சொன்னால், மேனுஃபேக்சரிங்கில் வந்து 17 கம்பெனிகள் டைப்பில் வந்து 17 வகையான கம்பெனிகள் இருக்கும், ஒரு ஒரு செக்ஷனில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ மேனுஃபேக்சரிங் அறிப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு மூணு சாய்ஸ் இருக்குது. 1, 2, 3 அடிப்படையில் சாய்ஸ் பண்ணி எந்த செக்ஷன் கம்பெனிகள் உங்களுக்கு விருப்பமோ அதை செலக்ட் பண்ணணும். பிளாஸ்டிக், ரப்பர், மெட்டல், இரும்பு ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிகள் இருக்கும். உங்களுக்கு எதுகள் விருப்பு ஆர்டரில் மூணு சாய்ஸ் வந்து 1, 2, 3 அடிப்படையில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதே இது நீங்கள் ஃபிஷரிஸாக இருப்பீங்கன்னு சொன்னால், ஃபிஷரிஸுக்கு வந்து மூணு சாய்ஸ் இருக்கும். அக்வாரியம் கல்ச்சர்னு சொல்லி ஒன்று இருக்கும், கோஸ்டல் ஃபிஷிங்னு சொல்லி இன்னொன்று இருக்கும், மூணாவது வந்து இன் அண்ட் ஆஃப்ஷோர் ஃபிஷரிஸ்ன்னு இருக்கும். மூணு சாய்ஸ் இருக்கும், உங்களுக்கு மூணு தான். நீங்கள் மூணையும் மாற்றி மாற்றி ஏதாவது 1, 2, 3 அடிப்படையில் மூணும் எழுதணும். இதே இது கன்ஸ்ட்ரக்ஷன் இருப்பீங்கன்னு சொன்னால், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மூணு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வெல்டிங், கார்பெண்டரி, அடுத்தது வந்து ரிப்பர் பைண்டிங். இதில் வந்து உங்களோட விருப்பு ஆர்டரில் 1, 2, 3 சொல்லி நீங்கள் பிரிக்கலாம். இந்த அடிப்படையில் அந்த விசா ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுவீங்க. இது முதலாவது நடக்கிறது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், அந்த இன்டர்வியூவில் வச்சு உங்களுக்கு உடனே வந்து மெடிக்கல் போட சொல்லி சொல்லுவாங்க. மெடிக்கல் போட சொல்லுவாங்க. அவங்களே டேட்டும் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் மெடிக்கல் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியும் அதுக்குரிய லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க, மெடிக்கலுக்கு எப்படி நீங்கள் போகணும், எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. பெரும்பாலும் லங்கா ஹாஸ்பிட்டலும் ஜெயவர்தனபுர ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ரெண்டு, கொழும்பு ஹாஸ்பிட்டல், மூணு ஹாஸ்பிட்டல் ஒன்று தான் அவங்க கொரியாவுக்குரிய மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிற இடம் வரைக்கும். அந்த இதில் உங்களுக்கு சாய்ஸில் ஏதாவது ஒன்று வரும், அந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் முடிக்கணும். மூணாவது ப்ரொசஸ் என்னென்னு சொன்னால், போலீஸ் என்ட்ரி போடணும். போலீஸ் என்ட்ரி வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக வேண்டிய கொழும்பு ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து இவங்க வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டே தருவாங்க, லெட்டர்ஸ் ஒன்றே தருவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால், கொரியாவுக்கு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் போய் போலீஸ் என்ட்ரிக்குரிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று அங்கே செய்யணும். ஹெட் குவார்ட்டரில் போய் நீங்கள் வந்து அவங்க ஆல்ரெடி ஃபார்ம் தருவாங்க, இந்த பீரோவால் அவங்களுக்கு அதை கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால், அவங்க போலீஸ் என்ட்ரிக்குரிய ஏற்பாடுகளை செய்வாங்க. நாலாவது படிமுறை என்னென்னு சொன்னால், அந்த ரெண்டு ப்ராசஸ் முடிஞ்சது பின்னால் உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து கொழும்பில் இருக்கிற, கொழும்பு பத்திரமொழியில் இருக்கிற வெளிநாட்டு வேலை பணியகம், அதில் கொரியா பிரான்ச், கொரியன் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒன்று இருக்கும், அதில் போய் உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டு வரணும். அங்கே போனீங்கன்னா கொரியன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அதில் வந்து பாஸ்போர்ட் ஸ்கேனிங்னு சொல்லி ஒரு பிரிவு ஒன்று இருக்கும், அதில் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு தருவாங்க.
பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணதுக்கு பின்னால் உங்களோட டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற வேலை வந்து முடியுது. இதுக்கிடையில் ஒரு வேலை நீங்கள் இன்டர்வியூவில் கொடுத்த டாக்குமெண்ட்டுக்கும் உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸுக்கும் ஏதாவது எழுத்து பிழைகள் அல்லது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகள் இருக்குன்னு சொன்னால், இல்லை உங்களோட பேருக்கு இடையில் சில சில மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிற ஒரு சத்திய கடதாசி இன்னும் ஹைகோர்ட்டு உறுதிப்படுத்தின மாதிரியான கொண்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் அவங்க விளங்கப்படுத்துவாங்க எப்படி அந்த ப்ரொசஸ் செய்கிறேன்னு சொல்லி. அதுக்கு பின்னால் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் இல்லை அது என்னுடைய தான் சொல்லி ஒரு சத்திய கடதாசி வந்து சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபைல் வந்து கொரியாவுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபைல் போனதுக்கு பின்னால் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பிரத்யேகமாக உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐடி வச்ச எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட் சிஸ்டம்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு ஐடி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. நீங்கள் கொரியா எக்ஸாம் பாஸ் பண்ணத்தோடய உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகிருக்கும். அதில் உங்களோட ஐடியையும் பாஸ்வேர்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அதில் வந்து உங்களுக்கு ஃபைல் போனது, உங்களுக்கு வீசா கிடைக்கிறது, அப்ரூவல் கிடைக்கிறது, இப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் உங்களோட அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குற மாதிரி இந்த வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பின்னால் நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இவ்வளவு தான் இன்றைக்கு வீடியோவில் கொரியா எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு பின்னால் நடக்கிற சில அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற வேலைகள் பற்றி இதில் சொல்லியிருக்கேன். அப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.